குக்வித் கோாலி சீசன் பைவோட கிராண்ட் பினாலே வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சு இந்த சீசன் டைட்டில் வினரா ஆகி ஆகியிருக்காங்க சுஜிதா ரன்னரா பாவம் இரஃபான் செகண்ட் வந்திருக்காங்க இந்த தான் அதிக சர்ச்சைகளை சொல்லலாம் மீடியா மேசன்ஸ் மற்றும் செஃப் சன் டிவி போனது அண்ட் நாஞ்சில் விஜயன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட ஏற்பட்ட பிரச்சனையால குக்வித் கோமாலியை விட்டு விலகினது ஷாலின் ஜோயா செஃப் தாமுவ மரியாதை இல்லாம பேசி மன்னிப்பு கேட்டது மணிமேகளை பிஜே பிரியங்கா கூட ஏற்பட்ட பிரச்சனையால ஷோ விட்டு விலகினதுன்னு இப்படி இந்த சீசன் பல பிரச்சனைகளோட தான் முடிஞ்சிருக்கு இப்படி ஷோ முடிஞ்சதும் இப்போ புது புதுசா ஒரு சர்ச்சை ஒண்ணு கிளம்பி இருக்கு அது என்ன அப்படின்னா விஜய் பிரியங்கா டைட்டில் வின் பண்ணத ஏத்துக்கவே முடியல நியாயமா பார்த்தா சுஜிதா தான் டைட்டில் வின்னர் ஆகி இருக்கணும் சேனல் பிரியங்காக்கு பேவரா இருந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பலருமே சோஷியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டு வராங்க சுஜிதாவோட ரீசென்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல கூட பலருமே நீங்க தான் டைட்டில் வின்னர் ஆகி இருக்கணும் நீங்க தான் ரியல் வின்னர்னு சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில விஜய் பிரியங்கா குக்வித் கோமாலியில டைட்டில் வின் பண்ணதை பத்தி இப்ப ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்ல மணிமேகலையோட சர்ச்சைக்கும் இவங்க டைட்டிலுக்கு டிசர்விங் இல்லைன்னு சிலர் பேசிட்டு வரதுக்கும் பதிலடி கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் டைட்டில் வின்னராக சொல்கிறேன் உங்களுக்கு நான் எப்பயுமே நல்ல நேரங்களையும் ஃபன் அண்ட் பாசிட்டிவிட்டியும் கொடுப்பேன் என்னை சுற்றி இருக்கிறவங்கள நான் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறத நினச்சி நானே பெருமைப்படுறேன் ஆனால் என்னோட வளர்ச்சி கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரதுல தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஷோவில் சிக்கன்லேருந்து போனை வெளியெடுக்க தெரியாமல் தோற்று போனேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போ என் கையில் குக் வித் கோமாலியோட கப் இருக்கு என்னால் இப்போ பறக்கிறது நடக்கிறது நீந்தறது எல்லாத்தையுமே சமைக்க முடியும்னு இப்போ தைரியமாக சொல்ல முடியும் எனக்காக எப்போதுமே கிச்சனை திறந்து வச்சு நான் நான் பகல்லையும் இரவுலையும் ஷூட் மற்றும் ஷோஸ் முடிச்சிட்டு வரதுக்காக வெயிட் பண்ணி எனக்கு பொறுமையா சொல்லி கொடுத்து கிச்சன்ல என்னோட ஸ்கில்லை வளர்த்துக்க உதவி பண்ணி நான் சரியா செய்யற வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ண வச்சு சொல்லி கொடுத்த ட்ரைனர்ஸ் எல்லாருக்குமே நன்றிய சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் ஷோல குக் பண்ணது மூலமா நான் என்ன பொறிக்கிற சத்தம் மசாலாவோட மனம் உணவோட கலரும் அதோட டெக்ஸ்டரும் இப்படி பல விஷயங்களை கத்துக்கிட்டேன் நான் சமைக்கிற நிறைய சமையல என்னால சாப்பிட்டு பார்க்க முடியாது ஆனா சாப்பிட்டு பார்த்து அதுல என்ன குறை இருக்குன்னு சொன்ன எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த மாதிரி குக் கோமாளி செட்ல இருக்கிற மற்ற பிருன்னுன்னு எல்லாருமே பலமுறை டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லியிருக்காங்க இந்த உலகத்துல மத்தவங்களை எப்படா தப்பா பேசலாம்னு இருக்கிற நாக்குகள் மத்தியில எனக்கு அதிர்ஷ்டவசமா இந்த குக்வித் கோமாளி ஷோல நிறைய நம்பிக்கையானவங்க கிடைச்சாங்க அவங்க எல்லாருமே என்னோட வேலையை பார்த்து என்னோட சமையலை டேஸ்ட் பார்த்து எந்த உண்மையும் மறைக்காம எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன ஒரு நல்ல குக்கா மாத்தி இருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி நான் எப்போதுமே என் கூடவே தான் போட்டி போடுவேன் நான் கிச்சன் சூப்பர் ஸ்டார் கண்டஸ்டன்டா இருந்து பண்ண முடியாதது இப்போ என்னால குக்வித் கோமாளி வின்னரா பண்ண முடியும் நான் கோழியோ பலிகடாவோ சின்ன மீனோ கிடையாது சிக்கனை என் மேல தூக்கி போட்டா நிமிஷத்துல அதை வருத்திருவேன் என்ன கசாப்பு கடைக்கு அனுப்புங்க வரும்போது சிறந்த ஆட்டுக்கால் பாயா கொண்டு வரேன் கடலுக்கு அனுப்புனா அங்க இருக்கிற மத்த மீன்கள் கூட சந்தோஷமா வாழ்வேன் ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி கடின உழைப்பை மட்டுமே நம்ப வச்சு நம்ம கையில தான் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு உணர வச்சு நம்ம மேல எப்போதுமே நம்பிக்கையை இழக்காம விட்டு கொடுக்காம இருக்க சொல்லி கொடுத்த என்னோட குடும்பத்துக்கு நன்றி அம்மா ரோஹித் அப்பு ஹியா நீங்க எல்லாமே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல என்ன ஊக்கப்படுத்தின ஆதரவு கொடுத்த எனக்காக நின்ன என்னோட இந்த குக் பயணத்துல கண்ணீர் விட்ட எல்லாருக்குமே நன்றி நான் காலையில எழுந்துக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் நீங்க தான் உங்க வீட்டுல கமெண்ட்லையும் ஸ்கிரீன்லையும் நான் நம்பகத்தன்மையை கொண்டு வர காரணம் நான் தொடர்ந்து குட் வைப்ஸை உங்களுக்கு கொடுப்பேன் உங்களை எல்லா வழிகளையும் என்டர்டைன் பண்ணுவேன் நீங்க தான் என்னோட பினிஷ் லைன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு விஜய் பிரியங்கா குப்பித் கோமாலி சீசன் ஃபைவோட டைட்டில் வின்னர் ஆனதை பத்தி ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காங்க இவங்களோட இந்த போஸ்ட்லேயே இந்த உலகத்தில் எப்போடா தப்பா பேசலாம்னு இருக்கிற நாக்குகள்னு மறைமுகமா மணிமைகளே தாக்கி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சிலர் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க மேலும் அவங்களோட குக்கிங் ஸ்கில்ல பத்தி பேசி டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு சுஜிதா தான் டைட்டில் வின் பண்ணியிருக்கணும்னு சொல்றவங்களுக்கும் பதிலடி கொடுத்துருக்காங்கன்னு சிலர் பேசிட்டு பேசிட்டு வராங்க குக்வித் கோமாளியில மணிமேகலை விலகி ஏற்படுத்தின சர்ச்சைக்கு எந்த பதிலும் சொல்லாம இருந்த விஜய் பிரியங்கா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் முதல் முறையா பேசியிருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது குக்வித் கோமாளி சீசன் பைவ் ஓட டைட்டில் வினரா விஜய் பிரியங்கா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க